ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல இன்னைக்கான திருப்பதி திருமலை அப்டேட்ஸ் கூட டிசம்பர் மாசத்துக்கான 300 ரூபாய் 500 ரூபாய் தர்ஷன் டிக்கெட் எல்லாமே புக் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் வெயிட்டிங்ல இருப்பீங்க. டிசம்பர் மாசத்துல திருமலையில நடக்கக்கூடிய முக்கியமான விசேஷ விழாக்கள் வந்து என்னென்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா தரிசனம் டிக்கெட் உங்களுக்கு புக் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதோட இன்ஃபர்மேஷனையும் இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். ஸோ கண்டிப்பா லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம சேனல்ல டிடிடி ரிலேட்டடா வரக்கூடிய எல்லா அப்டேட்ஸுமே உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். ஸ்பெசிஃபிக்கா உங்களுக்கு ஏதாவது வீடியோஸ் வேணும் அப்படின்னாலும் கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. ரீசெண்டா திருமலைக்கு தரிசனம் போயிட்டு வந்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது ஃபீட்பேக் ஷேர் பண்ணிருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. அடுத்து போகக்கூடிய பக்தர்கள் உங்களோட கமெண்ட்டை வந்து பார்க்கும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் அப்டேட் இன்னைக்கு 17ஆம் தேதி. இன்னியை பொறுத்த வரைக்கும் ஃப்ரீ தரிசனம் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கூட்டம் வந்து நார்மலா தான் இருக்கு. ஒரு 8 to 15 மணி நேரத்துக்குள்ள நீங்க சாமியை வந்து பார்த்துட்டு வந்துடலாம். எல்லாருமே புரட்டாசி மாசம் கடைசி சனிக்கிழமை அப்படின்றனால கூட்டம் வந்து ஞாயிற்றுக்கிழமை திங்கள் வரைக்குமே ஹெவியா இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தாங்க. ஆனா நேத்து வந்து ஓரளவுக்கு குறைஞ்சிட்டு தான் இருந்தது அப்படின்றத அப்டேட்டா இருக்கு. ஒரு சிலருக்கு ஒரு 8 மணி நேரத்துல சாமியை வந்து பார்த்துட்டு வந்திருக்காங்க. அதனால இந்த வாரம் நீங்க தரிசனத்துக்கு போறதுக்கு பிளான் வச்சிருந்தீங்கன்னா தாராளமா போயிட்டு வாங்க, ரொம்பவே ஃப்ரீயா தான் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட்ல இருந்த மாதிரி ஒரு 20-24 அப்படிலாம் கிடையாது. ஏன்னா புரட்டாசி மாசம் இன்னையோட வந்து முடியுது. அதனால இந்த வாரம் தரிசனம் போறதுக்கு பிளான்ல இருக்கிறவங்க தாராளமா போயிட்டு வாங்க. ஓகே, இப்ப டிசம்பர் மாசத்துல நடக்கக்கூடிய விசேஷ நாட்களை பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்த பார்க்கலாம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப டிசம்பர் மாசத்துல இருந்து ஏப்ரல் மாசம் வரைக்கும் ஒவ்வொரு மாசத்துல ஒரு நாளோ இல்லைன்னா 2 நாள் வந்து பாத்தீங்கன்னா டிடிடி தேவஸ்தானம் தீர்த்த முக்கோடி விழா வந்து நடத்துவாங்க. இந்த நாட்கள்ல ஒவ்வொரு தீர்த்தத்திலையும் விசேஷமா வந்து பூஜை நடக்கும். அந்த தீர்த்தத்துல போயிட்டு நம்ம நீராடிட்டு வர்றது ரொம்பவே வந்து விசேஷம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. டிசம்பர்ல சீலா தோரணம் அங்க இருக்கக்கூடிய அந்த சக்கரா தீர்த்தத்துல வந்து பாத்தீங்கன்னா முக்கோடி விழா வந்து நடக்கும். டிசம்பர் மாசம் பௌர்ணமி அன்னைக்கு திருப்பதி கபிலேஸ்வர கோவில்ல இருக்கக்கூடிய கபில தீர்த்தத்துல முக்கோடி விழா நடக்கும். ஜனவரியில புஷ்கரணில முக்கோடி விழா வந்து நடக்கும். ஸோ புஷ்கரணி அப்படின்றது ட்ரெக்கிங் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க கண்டிப்பா போகலாம். கோவிட் டைம்ல எல்லாம் நிறைய பேர்த்த அலோவ் பண்ணல, ஆனா இந்த வருஷம் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் இயர்லாம் நார்மலா தான் இருக்கும். கண்டிப்பா ஏதோ ஒரு நாள் உங்களால முடிஞ்சதுக்கு இந்த தீர்த்தத்துக்கு போயிட்டு வாங்க, ரொம்பவே விசேஷம். பிப்ரவரி மாசத்துல ராமகிருஷ்ண முக்கோடி தீர்த்தம் வந்து நடக்கும். மார்ச் மாசத்துல குமார தீர்த்த விழாவும் ஏப்ரல் மாசத்துல தும்புரு தீர்த்த விழா. இந்த தும்புரு தீர்த்த விழாவுக்கு நிறைய பேர் கண்டிப்பா வந்து போயிருப்பீங்க. அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒவ்வொரு தீர்த்த விழாக்களுமே இந்த ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த நாட்கள்ல அந்த விழாவில் நம்ம பங்கேற்றுக்கிட்டு அந்த நீரில் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நீராடிட்டு வர்றது ரொம்ப 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 விசேஷம் அப்படின்னு சொல்றாங்க. கண்டிப்பா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது டிசம்பர் மாசத்துல நடக்கக்கூடிய முக்கியமான விழாக்கள் என்னென்ன அப்படின்றத நம்ம பார்ப்போம். டிசம்பர் 4ஆம் தேதி வளர்பிறை ஏகாதசி. அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கீதா ஜெயந்தி கூட இருக்கு. அதாவது பகவத்கீதை உருவான நாள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. டிசம்பர் 5ஆம் தேதி சக்ரா தீர்த்தம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் அந்த தீர்த்த முக்கோடி விழா வந்து டிசம்பர் 5ஆம் தேதி தான் நடக்குது. டிசம்பர் 7ஆம் தேதி கார்த்திகை தீபோற்சவம். இந்த நாளும் பாத்தீங்கன்னா திருமலை கோவில் மட்டும் இல்லாம டிடிடியோட கண்ட்ரோல்ல இருக்க எல்லா கோவிலுமே ரொம்ப விசேஷமா இருக்கும். எல்லா இடங்களையும் ஒரே தீபங்களை நம்மளால பார்க்க முடியும். டிசம்பர் 8ஆம் தேதி கபிலேஸ்வர கோயில இருக்கக்கூடிய கபில தீர்த்தத்தோட முக்கோடி விழா வந்து கொண்டாடுறாங்க. டிசம்பர் 8ஆம் தேதி பௌர்ணமி அன்னைக்கு திருமலையில கருட சேவை நடக்கும். சப்போஸ் இந்த நாள்ல வந்து கருட சேவை இல்லை அப்படின்னா முன்னாடியே அறிவிப்பாங்க. இருந்துச்சுன்னா மாசம் மாசம் வந்து பாத்தீங்கன்னா பௌர்ணமி அன்னைக்கு திருமலையில கண்டிப்பா கருட சேவை வந்து இருக்கும். டிசம்பர் 16ஆம் தேதி மார்கழி வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இருக்க மாதங்கள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா மார்கழி ரொம்ப மகத்தான மாதம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அதனால கண்டிப்பாக போகிறவங்க டிசம்பர் 16ஆம் தேதிக்கு மேலே போறீங்கன்னா மார்கழியில நீங்கள் போகலாம். டிசம்பர் 23ஆம் தேதி அமாவாசை. ஸோ இதை விட வேற ஏதாவது விசேஷமான நாட்கள் இருக்கு அப்படின்னா டிடிடியோட அஃபிஷியல் அப்டேட்ல சொல்லுவாங்க. அதே மாதிரி நீங்கள் டிடிடியோட கேலண்டர் உங்கள் வீட்டில் வச்சுருந்தீங்கன்னா கூட அதுலேயும் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ டிடிடி வந்து ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணுறதுக்குமே பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, திருமலா ஓஆர்ஜின்னு இருக்கும். அதுல வந்து டிடிடி 12 ஷீட் கேலண்டர் 2022 அப்படின்ட்டு இங்கே வியூ அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கான ஒவ்வொரு மாசமுமே இருக்கும். இப்போதைக்கு 2022 மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்குது டிசம்பர் மாசம். இந்த டிசம்பர் மாசத்துல எந்தெந்த நாட்கள் விசேஷம் அப்படின்றத இம்பார்ட்டன்ட் டேஸ் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ நீங்க பாத்தீங்கன்னாவே தெரியும், கீழே பாருங்க இருக்கு இம்பார்ட்டன்ட் டேஸ் அப்படின்னு சொல்லிட்டு.
எந்த நாள் என்ன விசேஷம் அப்படின்றத உங்களுக்கு டீட்டெயிலா இதுல வந்து நம்ம கொடுத்துருப்பாங்க. இப்ப நான் சொன்ன நாட்கள் எல்லாமே இதுல இருக்கு. அதே மாதிரி இந்த கேலண்டரோட ஃபர்ஸ்ட் பேஜ்ல பாத்தீங்கன்னா திருமலையில இருக்கக்கூடிய முக்கியமான தீர்த்தங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. இதுல நம்ம பார்த்த எல்லா தீர்த்தங்களுமே இங்க உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். ஸோ கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. இந்த வருஷத்துக்கான கேலண்டர் நீங்க திருமலைக்கு போறீங்கன்னா டைரக்டா வந்து வாங்கிக்கலாம். அங்க இருக்கக்கூடிய ஷாப்ல வந்து இருக்கு. இப்போதைக்கு ஆன்லைன்ல ஆர்டர் பண்ற ஆப்ஷன் மட்டும் பாத்தீங்கன்னா ஸ்டாக் இல்ல அப்படின்னு சொல்லி அப்டேட் ஆயிருக்கு. அது அப்டேட் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பா நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன் எப்படி புக் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இப்ப நம்ம டிசம்பர் மாசத்துல முக்கியமான நாட்கள் வந்து பார்த்துட்டோம். தரிசன டிக்கெட்டோட ஓபனிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா 20ஆம் தேதிக்கு மேல உங்களுக்கு 300 ரூபாய் தரிசன டிக்கெட், ஆர்ஜித சேவா டிக்கெட், எலக்ட்ரானிக் டிப்போட ரெஜிஸ்ட்ரேஷன், இது எல்லாமே 20ஆம் தேதிக்கு மேலதான் ஓபன் ஆகும். இப்போ நீங்க டிசம்பர் மாசம் 2-3 நாள் சாமி பார்க்கலான்ற பிளான்ல இருந்தீங்கன்னா 300 ரூபாய் தரிசன டிக்கெட் உங்களோட ஆதார் கார்டு யூஸ் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. 500 ரூபாய் தரிசன டிக்கெட் ஓட்டர் ஐடி யூஸ் பண்ணி புக் பண்ணிக்கலாம். ஆனா இந்த கல்யாணோற்சவம், ஊஞ்சல் சேவா, சகஸ்கர தீபாலங்கார சேவா, ஆச்சித பிரம்மோற்சவம், இந்த 4 சேவா டிக்கெட்டுமே பாத்தீங்கன்னா நீங்க 5 ஐடி ப்ரூஃப் யூஸ் பண்ணி புக் பண்ணிக்கலாம். ரேஷன் கார்டு, ஓட்டர் ஐடி, ஆதார், பான் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 5 ப்ரூஃப் இருக்கு. அதனால நீங்க 300 ரூபாய் 500 ரூபாய் தரிசனம் ஓட்டர் ஐடி ஆதார் கொடுத்து புக் பண்ணிட்டாலும் இன்னொரு தடவை தரிசனம் பாக்குற பிளான் இருந்துச்சுன்னா நீங்க அந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். எலக்ட்ரானிக் சேவா டிப் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து நம்ம ஆதார் யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். நம்ம செலக்ட் ஆனாதான் அந்த சேவால பார்ட்டிசிபேட் பண்ண போறோம். அதனால நீங்க எந்த டிக்கெட் புக் பண்ணியிருந்தாலும் தாராளமா ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணிக்கலாம். 20ஆம் தேதியிலிருந்து கண்டினியூவா உங்களுக்கு எல்லா அப்டேட்ஸுமே 1 பை 1 ஓபன் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் திருமலையோட ரூம்ஸ் புக்கிங் எல்லா டிக்கெட் புக்கிங்கும் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஓபன் பண்ணுவாங்க. ஃப்ரீ தரிசனத்துக்கு போற பிளான் இருந்தாலும் நீங்க டிக்கெட் இல்லாம ரூம் வந்து புக் பண்ணி வச்சுக்கலாம். நவம்பர் மாசத்தோட அப்டேட் வந்து என்னென்ன கொடுப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சீனியர் சிட்டிசன்ஸ்க்கான தரிசன டிக்கெட், அங்க பிரதர்ஷன டிக்கெட், நவம்பர் மாசத்துக்கான அங்க பிரதர்ஷன டிக்கெட், அதுக்கப்புறம் திருப்பதியில இருக்கக்கூடிய அக்கமோடேஷன் புக்கிங், இது எல்லாமே வந்து ஓபன் ஆகும். இன்னும் நிறைய பேர் கேக்குறீங்க, இப்ப 500 ரூபாய் தரிசன டிக்கெட்ல நாங்க வந்து தரிசன டிக்கெட் வந்து புக் பண்ணியிருக்கோம், எங்களுக்கான ரூம்ஸ் புக்கிங் வந்து எப்படி பண்றதுன்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. இப்போ எல்லா புக்கிங்க்குமே சேர்த்து காமனா தான் ரூம்ஸ் வந்து ஓபன் பண்றாங்க, ஸ்பெசிபிக்கா அந்தந்த டிக்கெட்ஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு ஓபன் பண்றது இல்ல. அதனால நீங்க வந்து நவம்பர் மாசத்துக்கு இப்போ உங்களுக்கு அவைலபிள் இருந்தாலுமே உங்களுக்கு வந்து ரூம்ஸ் வந்து புக் பண்ண முடியாது. தரிசனம் போறதுக்கு முன்னாடி ஆன்லைன்ல செக் பண்ணி பார்த்துக்கிட்டு இருங்க. சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது ரூம்ஸ் கேன்சல் ஆச்சு அப்படின்னா நீங்க ஆன்லைன்ல புக் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஒரே ஒரு ஆப்ஷன் வந்து நீங்க ஆஃப்லைன்ல போயிட்டு தான் உங்களுக்கான புக்கிங்ஸ் வந்து பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் லேட்டஸ்டா அவங்க கொடுத்துருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனா இருக்கு. ஸோ வேற எந்த அப்டேட் வந்தாலும் கண்டிப்பா உங்க கூட நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ என்னைக்கு டிக்கெட் ஓப்பன் ஆகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பா புக் பண்ணுங்க. இந்த வாரம் ரொம்பவே ஃப்ரீயா தான் இருக்கு. 300 ரூபாய் தரிசனத்துக்கும் 1.5 மணி நேரத்துல இருந்து 3 மணி நேரம் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. கை குழந்தைகளை தூக்கிட்டு போறவங்க உங்க குழந்தையோட பர்த் சர்டிபிகேட்டும் பேரண்ட்ஸோட ஆதார் கார்டையும் எடுத்துட்டு போனீங்க அப்படின்னா சுபதம் என்ட்ரியில போயிட்டு அந்த டீடைல் கொடுத்து நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது உங்களுக்கு 300 ரூபாய் தரிசன டிக்கெட் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல வந்து கொடுப்பாங்க. நீங்க அதை வாங்கிட்டு என்ன டைமிங் தரிசனம் அந்த டைமிங் நீங்க வந்து போகலாம். முக்கியமான நாட்கள்ல இந்த தரிசனம் கேன்சல் பண்ணா இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. இப்போதைக்கு நீங்க நார்மலா தான் இருக்கு, தாராளமா போயிட்டு வாங்க. சீனியர் சிட்டிசன் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மாசமும் ஆன்லைன்ல ஓபன் ஆகும் போது புக் பண்ணிக்கோங்க. 1/2 hour 45 நிமிஷத்துக்குள்ள நீங்க சாமி வந்து ரொம்ப ஃப்ரீயா வந்து பார்த்துட்டு வந்துடலாம். 65 வயசுக்கு மேல இருக்கவங்க இந்த ஆப்ஷனை கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கோங்க. சப்போஸ் நான் இப்போ இந்த மாசம் வந்து ஆதார் யூஸ் பண்ணி போனேன், நெக்ஸ்ட் மந்த் வந்து எனக்கு போக முடியுமானா நீங்க ஓட்டர் ஐடி வச்சு புக் பண்ணிக்கலாம். ஆதார் கார்டு ஜஸ்ட் வந்து உங்களுக்கான ஏஜ் ப்ரூஃப்க்கு வெரிஃபை தான் வந்து பண்ணுவாங்க. அதனால நீங்க 2 ஐடி ப்ரூஃப் வச்சு புக் பண்ண முடியும். அதே மாதிரி NRI தர்ஷன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா டிஃபென்ஸ்ல இருக்கக்கூடிய பாதுகாப்பு துறையில இருக்கக்கூடியவங்களுக்கான தரிசன டிக்கெட்டுமே இப்போ கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் தான் இன்னைக்கான முக்கியமான இன்ஃபர்மேஷனா இருக்கு. இன்னொரு பயனுள்ள பதிவுல சந்திக்கலாம். தேங்க்யூ.